ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட லேட்டஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐபிஎல் 2025. ஸோ இப்போது ஐபிஎல் டீம்ஸோட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த இடத்துல வந்துட்டு ஆகாஷ் சோப்ரா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் பிசிசிஐ அவங்களுடைய ரிட்டன்ஷன் பாலிசிக்குள்ளே தான் இப்போ ஐபிஎல் டீம்ஸையே வச்சிருக்கிறாங்க. அது நிறைய ஐபிஎல் டீம்ஸ்க்கு தெரியறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது புரியாதவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஸோ ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பிசிசிஐ ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது 3 பிளேயரை தான் ரீட்டைன் பண்ணிக்கணும், ஒரு ஆர்டிஎம் கொடுப்போம் அப்படிங்கிறது தான். இதில் வந்துட்டு எல்லா டீமும் அவங்களுடைய பிரைமரி டாப் ப்ரியாரிட்டியில் இருக்கிற 3 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. பட் ஃப்ரான்சைசஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு 3 பிளேயர்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் அது இதுன்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த இடத்துல வந்து பிசிசிஐ கொண்டு வந்த ரூல் தான் 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணி ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன்ஷனை கம்மி பண்ண ஆர்டிஎம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு புது டிஸ்டியும் வச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ எல்லா பிளேயர்ஸையும் இவங்களே ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா மெகா ஆக்ஷனில் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்தீங்கன்னா பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஓவர்சீஸ் அப்படிங்கிறதே நீங்கள் கணக்கில் வச்சிங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து சுசாரா, தெரால் கோயிச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ள எப்படி இருந்தாலும் டீம் வந்து ரிட்டன்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, டீமுக்கு வந்துட்டு தேவையில்லாத பிளேயர் அப்படிங்கிற மட்டும் வெளியே வரக்கூடாது, கீ பிளேயர்ஸும் வெளியே வரணும். எப்படி இப்போ வந்து எல்எஸ்ஜியில் வந்துட்டு கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்லர், ஸோ அதே நேரம் வந்துட்டு ட்ரென் போல்ட், இந்த மாதிரி வந்துட்டு கேகேஆரோட ஸ்ரேயஸ் ஐயர்னு பிளேயர்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல உங்களுக்கு பிளானு. ஸோ அதனால் 5 பிளேயர் அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன்ஷன் கொண்டு வந்ததுனால ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது 3 பிளேயர் ரிட்டன்ஷன்லேருந்து 5 பிளேயர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி ப்ரோ பிசிசிஐ அவங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய லெவலாக விஷயத்தை உள்ள கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த இடத்துல தான் வந்து ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சேலரி கேப்பை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. டோட்டலி 5 பிளேயர் நீங்கள் ரீட்டைன் பண்ணணும்னா 75 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அந்த இடத்துல வந்துட்டு பிசிசிஐ கொண்டு வந்தாங்க. இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 கோடி தான் 5 பிளேயருக்கு கொடுத்து ரீட்டைன் பண்ணால் பர்ஸ் இருக்காது ஆக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட பிளேயர்ஸ், ஸோ அந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ வந்து 5 பிளேயர் ரீட்டைன் பண்ண வேண்டாம், அதுதான் பிசிசிஐ சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்துட்டு ரிட்டன்ஷனை கம்மி பண்ண ஆர்டிஎம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம ஆர்டிஎம் வந்தே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் த டீம்ஸ் இப்போ 3 பிளேயர் ரிட்டன்ஷனுக்கு மாறிட்டாங்க. ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல பஞ்சாப், எல்எஸ்ஜி, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், டெல்லி கேபிட்டல்ஸ், இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே 3 ரிட்டன்ஷனுக்கு தான் பாயத்தமாக ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ 4 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கோர் டீமை ரீட்டைன் பண்ணுற ரெண்டே ஃப்ரான்ச்சைஸ் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே தான், ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அண்ட் இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரிட்டன்ஷனுக்குள்ளே எப்படி பிசிசிஐ வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்களோ அதே மாதிரி விஷயம் வந்துருச்சா. இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஆர்டிஎம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் அவங்க ரொம்ப தைரியமாக 3 ரிட்டன்ஷனுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஆர்டிஎம்லேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது, ஐபிஎல் ஆக்ஷன் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு தடவை வந்து ஃபைனல் விட் மேட்ச்சுன்னு ஸோ டீம்ஸுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு கொடுக்கப்படும். இப்போது நம்ம வந்து ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேயரை வந்து ஆர்டிஎம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஃபைனல் பிட் மேட்ச் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்டிஎம்க்கு மறுபடியும் வந்துட்டு ஸோ அவங்க வந்து ஒரு பிட் வைக்கலாம். நம்ம வந்து 8 கோடி அப்படின்னு வச்சுருக்கோம், அவங்க 10 கோடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஆர்டிஎம் கண்டிப்பாக பண்ணியே தீரணும் அப்படின்னா 10 கோடி கொடுத்தா தான் அந்த பிளேயர் ஆர்டிஎம் பண்ண முடியும், 8 கோடி கிடையாது. அதே 10 கோடியை வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா, அந்த 10 கோடின்னு சொன்ன டீம் 10 கோடி கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த பிளேயர் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், இதுக்கு எதுக்கிட ஆர்டிஎம். ஸோ அதாவது ஆர்டிஎம் அப்படின்னாலே ரைட் டு மேட்ச். ஸோ அதாவது எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்குவோம், அந்த மேட்ச் பண்ணுற பிளேயரை நாங்களே எடுத்துக்குவோம் அப்படிங்கிறக்காக தான் ரைட் டு மேட்ச் அப்படிங்கிற கார்டே இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு மேட்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வேறு ஒரு டீமுக்கு அட்வான்டேஜாகவும் அந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் ஃப்ரான்ச்சைசஸ் அந்த இடத்துல வந்துட்டு வச்சுருந்தாங்க. பட் அதையும் வந்துட்டு யாரும் எதுவும் கண்டுக்கல. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஐபிஎல் 2025க்கு முன்னாடி நம்மளுடைய இஷான் கிஷானோட கம்பேக் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஹின்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ மோத போகிற அந்த ஒரு 3 டே கொண்ட டெஸ்ட் இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறாரு. ஸோ இந்தியா ஏ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்கோத் கேப்டன்சியில் வந்துட்டு இப்போ இஷான் கிஷான் ஆட போகிறாரு. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியா ஏ இந்தியா டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் அப்படிங்கிறது ஆட போகிறாங்க, ப்ராக்டிஸ் மேட்ச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இஷான் கிஷான் இந்தியா ஏ ஸ்குவாடில் இருக்க போகிறார். ஸோ டோட்டலாக இந்தியா ஏ பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மேட்சோடு சேர்த்து 4 மேட்ச்
மேட்ச் வந்து விளாட போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இஷான் கிஷான் அந்த நாலு மேட்ச்லேயே வந்து பங்கேற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் சென்டர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இழந்ததுக்கப்புறமா ஸோ அவர் வந்து பெரிய லெவலில் வந்து இந்த மாதிரி இந்தியன் டீம் கூட வந்து சேர்ந்து ஆடுறதுக்கான வாய்ப்பே அவருக்கு கிடைக்கல. டொமஸ்டிக் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ வந்து இந்தியா ஏ வர்சஸ் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச் மூணு நாள் கொண்ட மேட்ச்சில் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய இஷான் கிஷான் மாஸ்க் காட்டி வேறு லெவலில் வந்துட்டு கொண்டு வந்தார்னா கொஞ்சம் அவர் வந்து நோட் செய்யப்படுவார். உடனே வந்து அவருக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல, கண்டிப்பாக அவர் வந்து நோட் செய்யப்படுவார். அப்படி நோட் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் பட்சத்தில் ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்டர்ன் வார்னிங் அப்படிங்கிறத கொடுத்து அந்த டிசிப்ளின் கமிட்டி அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இஷான் கிஷான் மேலே வந்துட்டு ஒரு புகார் அப்படிங்கிறத இது பண்ணி ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வார்னிங் கொடுத்து அவருக்கு வந்து அந்த இடத்துல மீண்டும் அவருடைய அந்த ஒரு பொசிஷனை கொடுக்கலாம். சென்ட்ரல் கான்ட்ராக்டை கொடுத்தா இனிமேல் ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இஷான் கிஷானோட நீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக டீமுக்கு தேவை. ஓடிஐ டீம்லேயே அது இஷான் கிஷான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன தான் நம்ம இஷான் கிஷான்கிட்டருந்து மூவ் ஆன் ஆகிட்டாலும் இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பர், மிடில் ஆர்டரில் இறக்கி விட்டாலும் ஆடுவார், எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்போது அந்த மாதிரியான ஒரு பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால் அதை எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இஷான் கிஷான் இந்தியா ஏக்காக வந்து விளையாடி ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்து செலக்டர் ரிசர்வ் நோட் செய்யப்பட்டு அவரோட கேன்சல் ஆன சென்ட்ரல் கான்ட்ராக்டை அவர் மீண்டும் பெறுவாரா. அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் விஷயமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சுட்டு தான் இருக்காரு. பட் ஆனால் ஒரு இன்னிங் செஞ்சுரி அடித்தார்னா அதுக்கப்புறம் வந்து டாக் அவுட் ஆயிடுறாரு, அப்புறம் மறுபடியும் ஒரு 50 அடிக்கிறாரு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி லேக் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்து உங்களுடைய டிசிப்ளின் கமிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அதுக்கு அகெயின்ஸ்டாக தான். ஸோ அதனால் வந்து அதையும் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். அடுத்த அப்டேட் ஐபிஎல் 2025 நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் செகண்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வராரு. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் டீம் இந்தியாவோட கேப்டன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆஸ்தான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட நம்பர் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னுமே ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லலை. நம்மளோட அசம்ஷன் படி எல்லா இடத்துலையுமே கேப்டன் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனுக்கு வந்துட்டு வருவாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற ஸ்பாட்டை சப்போஸ் அவங்க வந்து ஹர்திக் பாண்டியா கூட கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னுமே வந்து நிறைய பேர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ஃபஸ்ட் டென்ஷன் பும்ராக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த 14 crore அப்படிங்கிற சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் உள்ளே வரப்போகிறாரு. ஸோ அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அஃபீஷியல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறது 18, செகண்ட் டென்ஷனில் 14. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இதில் எந்த மாற்றமும் பண்ணலை. ஏன்னா வந்து 75 crore வந்து நீங்கள் செலவு பண்ணணும், அதாவது வந்து நீங்கள் 5 டென்ஷன் பண்ணுறீங்கன்னா 75 crore செலவு பண்ணணும், அதுதான் எங்களோட கண்டிஷனே தவிர நீங்கள் கண்டிப்பாக 18 தான் கொடுக்கணும், 14 தான் கொடுக்கணும்லாம் இல்லை. உங்கள் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் நினச்சா சூரியகுமார் யாதவுக்கு 20 crore கூட கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து அவங்க இதே மாதிரி இருந்துக்கலாம்னு சொல்லி செகண்ட் டென்ஷனில் ஸ்கையை ரீட்டைன் பண்ணுறாங்க. உங்களுடைய ஒப்பீனியனில் சூரியகுமார் யாதவுக்கு 14 crore ஒர்த்தான சேலரி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.